ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து பேக் பெயின் வந்து வந்துச்சு சார். அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, பூரா ஜவ் விலகி இருக்கு, நீங்க வந்து ஒரு அரைபைக்கு தண்ணி கூட தூக்கக்கூடாது, குனிஞ்சு நிமிரக்கூடாது, வேலை எல்லாம் கூட ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரெஸ்ட்லதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. வெயிட்டும் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப எவ்வளோ டேப்லெட் எல்லாம் நிறைய எடுத்து பார்த்துட்டேங்க சார். சரி, என்னால முடியாம டேப்லெட் எல்லாம் விட்டுட்டேன். கோல்டுக்கு அடிக்கடிக்கு டேப்லெட் போடுவேன், தலைவலி வந்துச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. நான் எவ்வளவு நிறைய அந்த சாரி ரெண்டு டேப்லெட் போட்டிருக்கேன், அது போட்டது எவ்வளவு தப்புன்னு இந்த இதுல வந்த பிறகுதான் சார் எனக்கு தெரியுது. எங்கன்னா வெயில போனா கூட நான் போயிட்டு வந்தேன்னா என்னால வேலை செய்ய முடியாது, தலைவலி வந்துடும். எதனா ஒரு கோல்டான காயோ பழமோ எது சாப்பிட்டாலும் தலைவலி வந்துடும். இந்த பனி காலத்துல ஒரு நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுச்சுங்கன்னா எனக்கு அப்படியே மூக்கு அடைக்கிற மாதிரி ஆயிடும், தூக்கம் கலைஞ்சிரும், எழுந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வராதே, நானே இது பண்ணி தும்பல வர வைப்பேன். அது மாதிரி பண்ணாதான் என்னால கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கவே முடியும். நைட்லயும் எனக்கு சரியா தூக்கம் வராதுங்க சார். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில இருக்கிறாங்க, அன்டைம்ல எல்லாம் கால் பண்ணுவாங்க, 11:10 அப்படி எல்லாம் கால் பண்ணுவாங்க. இல்ல எனக்கே சில டைம் தூக்கமே வராது, 2 மணி வரை கூட முடிச்சிட்டு இருப்பேன். ஏதாச்சும் யோசனையா இருக்கும், தூக்கம் வராது, ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கும், எதுனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதை கேள்விப்பட்டு நான் இதுக்குள்ள வர்றதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பார்க்கும் போதே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணது வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவங்க ஒத்துக்கவே இல்லைங்க சார். அது அவர் அங்க இருக்கிறதுனால அவருக்கு தெரியாதுங்க சார். நான் என்ன பண்றேன், மொபைலும் டச் மொபைல் அவர்கிட்ட இல்ல, அங்க வந்து கார்கள்ல இருந்தாரு. அத இத பத்தி சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கல, நீ எடுக்கவே கூடாதுன்னு ஒரு வாரம் சண்டை போட்டு என்கிட்ட பேசாமே இருந்தாருங்க சார். எனக்கு ஒரே பையன் சார், ஆனா ரொம்ப என் பையனை கஷ்டப்படுத்திருக்கிறேன் சார். என்னால வேலை செய்ய முடியாம 13 வயசு தான் சார் ஆகுது. அவன் தான் வீட பெருக்குவான், முடியலன்னா சாமான் கட்டுவான், தெருவு கூட்டுவான், மேக்சிமம் அவன் கோலம் கூட போட கத்துக்கினான் சார். கோலம் கூட குழந்தை அவ்வளவு கஷ்டம். ஆனா நானும் பையனை மட்டும்தான் இருக்கணும், சாரும் அங்க தூரமா இருக்கிறாரு. எது ஒரு நைட்ல எதனா ஒரு கோல்டு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம்னா நான் காலைல 10 மணி வரலாம் ஹாஸ்பிட்டல் போட்டு வெயிட் பண்ணாங்க சார். நான் ரொம்ப நைட்ல எல்லாம் தூங்காம கூட நான் எவ்வளவு எத்தனையோ நான் அழுத்திருக்கேன் சார். ஏன்னா அதை எழுந்து உடனே யாருக்கிட்ட சொல்றது, என்ன பண்றது, குழந்தை எழுப்பி என்ன பண்றதெல்லாம் நான் ஒண்ணுமே முடியாம அந்த தும்பல் வந்து ஒரு நாளைக்கு தும்பல் வந்துச்சுன்னா மறுநாள் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அவ்வளவு வலி எடுத்துருவோம் சார். தொடர்ந்து ஒரு 20-30 தும்பல் வந்துனேச்சுன்னா மறுநாள் ஃபுல்லா உடம்பு அப்படியே பாடி ஃபுல்லா பெயின் ஆயிடுச்சு சார். அது வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி, கோல்டு ப்ராப்ளம், தும்பல் எல்லாமே இருக்குங்க சார். இந்த பேக் பெயின் மட்டும் இடையில வந்துச்சுங்க சார். இது நியூட்ரிஷனை எடுக்கிறேன்னு கேட்டு எங்க சார் ஒத்துக்கவே இல்லைங்க சார். நான் கல்யாணம் ஆகி எங்க புருஷன் மாட்டி சண்டைன்னு கூட நான் அம்மா வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் போனது இல்லைங்க சார். இந்த ஃபுட்டு எடுக்கிறேன்னு அம்மா வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் போச்சுங்க சார். இது அண்ணன் வந்து பஞ்சாயத்துக்கு நான் அண்ணனே வந்துட்டாங்க சார், நீ எடுக்காத, அவர் வேணான்றாரு, அவர் பேச்சு மீறி நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சண்டை போட்டு நான் ஜாயின் பண்ணுவேன், நீங்க காசு கொடுக்கலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி போட்டு நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க சார். அதுக்கப்புறம் நான் லாஸ்டா ஒரு வாரம் சண்டை போட்டு பேசாமன்னு ஒரே கேள்விதான் சார் கேட்டேன், ஏன் எழுத்துக்கு நீங்க செலவு பண்ணாம என்ன பண்ண போறீங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10,000 நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா, அதை இப்ப பண்ணுங்க, நான் இல்லாத போது நீங்க எடுத்து போறீங்க போல நான் பார்க்க மாட்டேன், இப்ப வந்து எனக்கு செலவு பண்ணுங்க லாஸ்டா இந்த கேள்வி கேட்டேன் சார் நானு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க சார். இது எடுக்க ஆரம்பிச்சு நான் ஒரு 2 நாள்லயும் சார் எனக்கு தலைவலி, அப்ப ஆடி மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்ப அடிக்கடிக்கு நான் தலை குளிக்கிற இது வந்து பூஜை பண்றதெல்லாம் தலை குளிச்சு எனக்கு தலைவலியே வரலைங்க சார். எனக்கு அதான் எனக்கு முதல் முதல் பிடிச்சதே வந்து தலைவலி, சுத்தமா எனக்கு தலைவலி இல்லாம போயிடுச்சு சார். கோல்டு பிரச்சனையும் அந்த மூக்குல பச்சை தண்ணியா கொட்டும் சார், நான் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அந்த பிரச்சனையும் இல்லைங்க சார், மூக்குல பச்சை தண்ணி கொட்டுறதும் இல்லைங்க சார். அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின் கொஞ்சம் அதை இருந்துட்டு இருந்தது, அது ஓகே அதை அப்புறம் இது பண்ணிக்கலாம்னுட்டு. இந்த கோல்டு பிரச்சனை, தலைவலி, தைலம் வந்து சார் என் பெட்ல வந்து ஒரு 5-6 தைலம் இருக்கும் சார். மூ இருக்கும், அமுதாஞ்சன் இருக்கும், ஐடெக்ஸ் இருக்கும், வீக்ஸ் தைலம் இருக்கும் சார். எப்பவுமே எனி டைம் 24 மணி நேரம் என் பெட்டு மேலேயே இருக்கும் இல்லைங்க சார். நான் வந்து ஒரு ட்ரேல எடுத்து வச்சு உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன் சார். அவ்வளவு தைலம் வந்து யூஸ் பண்ணுவேன் சார் இந்த 2 மாசமா சார். நான் நீங்க எல்லாரும் சொல்றதை வந்து நான் கேட்டிருக்கேன் சார், ஒரு டேப்லெட் எடுக்கல, ஒரு தைலம் யூஸ் பண்ணலன்னு. அதை வந்து நான் கண்கூடா நான் வந்து உணர்ந்துருக்கிறேன் சார், ஒரு தைலம் யூஸ் பண்ணல, ஒரு டேப்லெட் வந்து நான் அந்த 71 நாள் ஆகுது சார். நான் வந்து ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணல, ஒரு தைலம் யூஸ் பண்ணுங்க சார். நான் வந்து நீங்க வந்து சொல்லுங்க சார், ஒரு ஏம் பண்ணுங்க, இதுக்குள்ள நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க சார் லீவ் வர்றதுங்காட்டி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க சார். எங்க சார் லீவ் வந்திருக்கிறாரு, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்க சார். வெரி குட், கங்கிராச்சுலேஷன். நீங்க வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்,
வெரி குட். டிரஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவீங்க. நான் எங்க சார் வாங்கி கொடுத்த பழைய டிரஸ்ஸே வச்சுட்டு அதை போட முடியாம இருந்து அதை போனேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர். அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர் வந்து எங்க சார் வந்து ஒரு 7-8 வருஷமா நான் ஹோம் தியேட்டர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சார். நான் வேணா டிவி சவுண்ட் கூட நான் சவுண்டா வைக்க மாட்டேங்க சார், என் பையன் வச்சாவே நான் சண்டை போடுவேன் சார். இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 2-3 நாளைக்குலாம் ஹோம் தியேட்டர்ல எவ்வளவு ஃபுல் சவுண்ட் இருக்குங்களோ அவ்வளவு சவுண்ட் வச்சு நான் வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க சார். வெரி குட் சூப்பர். காலையில வந்து ஒரு 9 மணியில இருந்து தூங்குவேன் சார், நைட்ல சரியா தூக்கம் வராது, காலையில தூங்குவேன். இந்த ஹோம் தியேட்டர்ல 30 பாயிண்டே என்னமோ இருக்குங்க சார், அந்த 30 பாயிண்ட் சவுண்ட் வச்சுட்டுமே நான் ஃபுல்லா டே ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு கரெக்டா 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன் சார். இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு 4:30 மணிக்கு எழுந்து அரை மணி நேரம் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு வாங்கிக்கு போயிட்டு 6 மணிக்குலாம் ஆலா செக்ஷன் வந்துடுவேன். தூங்குறதே மறந்துட்டேங்க சார், டேல தூங்குறதே மறந்துட்டேன். சூப்பர் சூப்பர். நம்பாத சார் வந்து இப்பதான் சார் வந்து நம்ப ஆரம்பிச்சா அந்த வெயிட் லாஸ் பண்ணது நீ பண்ணது போதும், ரொம்ப ஒல்லியா போயிட்டேன், எனக்கு கை கால் வைக்கிறது கூட எனக்கு பயமா இருக்குது, எல்லாம் அப்படியே வெறும் எலும்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு, நீ பண்ணது போதும் அப்படின்னாங்க. அது உடனே என் பையன் சொல்ற சார், இருங்க டேடி, இன்னும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது அதுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க, ஒரு சத்து குறைபாடா இருந்தா கூட எவ்வளவு ப்ராப்ளம் வந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எனக்கு கால்சியம் கம்மியா இருக்கனால பல்லு கூட தேய்மா நான் ஒரு 1000 கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். எலும்பு பிரச்சனை ஒரு விஷயம் வந்து உடம்புல கம்மியா இருக்கனால எவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னு நான் இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். எப்படி சாப்பிடணும், உங்க சக்ஷனை பார்த்து எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எப்படி தண்ணி போகணும், தூங்குறதுக்கு கூட எங்க சார் கிட்ட சண்டை வந்துச்சுங்க சார். நான் 9:30 நான் தூங்கிடுவேன், ஏன்னா ஒரு 11:30-12 மணி கூட எனக்கு கால் பண்ணுவார் டியூட்டி டைம் பார்த்து. நான் சீக்கிரமா ஒரு 9:00 போன் பேசி தூங்கிடுவேன், நீ வர வர என்கிட்ட போனே பேச மாட்டேங்கிறேன்னு அது கூட ஒரு மாசத்துலாம் சண்டை வந்துச்சு. அது இப்ப இப்ப வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருங்க சார், எனக்கு ஒரு 9:30 தூக்கு வர்றதுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இப்ப என் டே ஃபுல்லா தூங்காம இருக்கிற அப்ப சீக்கிரமா தூங்கிடுறா அப்படின்னு இப்ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க சார். சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். உங்களோட வீடியோ பார்ப்போம். போடுங்க. பயங்கரமா பாட்டெல்லாம் போட்டு கலக்கி இருக்கீங்க. மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு, மியூட் ஆயிருக்கு. ஓகே, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். பாக்கிறதுக்காகவே நான் வந்து மொபைல் எங்க சாருக்கு தெரியாம 10,000 ரூபாய் கொடுத்து மொபைல் வேற வாங்கணும் சார். ஏன்னா என் பையனுக்கு 9 மணி கிளாஸ்ங்க சார், உங்க செக்ஷன் வந்து 8:30 9 மணி வரலும் வருங்க சார். எங்க கோச் சொன்னாருங்க, சரி நீங்க 1:30 பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்னா 1:30 பையன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் அந்த 1:30 சார் எதனா முக்கியமா சொன்னாருன்னா நான் என்ன பண்ண முடியும், பாக்கலன்னா எனக்கு புரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி இவரு சேரதுக்கே எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கலையே, இப்ப மொபைல வாங்கணும்னா அவ்வளவுதான் என்ன நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட வாங்கி போட்டு காசு வாங்கி என் பையனுக்கு ஒரு மொபைலே வாங்கினேன் சார், 10,000 ரூபாய். சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சீக்கிரம் நீங்க வெயிட்ட குறைச்சிருக்கீங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓனா வாங்க ஆரம்பிச்சிடலாம் எங்கிட்ட எல்லாத்தையும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிதான் சார் நான் வந்ததுனால நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார். யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்களா இருந்தாலும் அவங்கவுங்க எழுத்து அவங்க பாத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு நல்லதுன்னு நீங்க சொன்னது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒரே வார்த்தை சார், நான் வந்து ஹஸ்பண்ட இது பண்ணிட்டு நான் உள்ள வந்துட்டேன், ஒரு 2-3 நாள் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு சார். நீங்க சொன்னீங்க ஒரு நல்ல விஷயம்னா அடம் பிடிக்கிறதுல தப்பே கிடையாது, அதை வந்து ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கிறதுல வந்து கரெக்ட் தான் அப்படின்னீங்க. அப்ப வந்து எனக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சுங்க சார், நம்ம தப்பு பண்ணல, நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் மனசு தைரியம் ஆயிடுச்சு. வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். எப்பவுமே நமக்கு என்ன வேணுமோ நம்ம முடிவு எடுத்துட்ட பிறகு அந்த முடிவு எல்லாருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. புது ஒய்ஃபு உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறாருல, இப்ப யோசிச்சு பாருங்க, பழைய பாத்திரத்தை வச்சு எவ்வளவு பேர் உருட்டினு இருக்காங்க. இப்ப புது பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புது வாய்ப்பு கிடைச்சிருக்காங்கல்ல, யோசிச்சு பாருங்க, இது யாருக்கு கிடைக்க கிஃப்ட், நீங்க தான், நீங்க முடிவு எடுத்ததுனாலதான். நீங்க முடிவு எடுக்கலாம் ப்ராப்ளம், அவரு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வர சொல்லி நீங்க வந்து புலமையிலே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தானே. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோவம் வரும், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு நாள் அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல இங்கேயும் டென்ஷன் இருந்ததுன்னா எங்க போவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்மள கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளும் வர்த்திக்குன்னு அடுத்தவங்களையும் நம்ம வந்து துன்புறுத்தும்.
அந்த ஒரு விஷயம் தோண்டி புரிஞ்சுங்க, எல்லாருமே தனியா தான் வரோம், தனியா தான் போறோம், அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க தான் பாத்துக்கணும், வேற வழியே கிடையாது. யாருன்னா பாத்துப்பாங்களான்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு மேல பாத்துக்க மாட்டாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் பிடிக்காம போயிடும். நான் என்ன சொல்றேன், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எல்லாரையுமே பாத்துக்கலாம், உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஆல் தி பெஸ்ட், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ரமணி, கங்கராச்சுலேஷன், குட் ஜாப், எக்ஸலன்ட் இன்ஃபர்மேஷன், எக்ஸலன்ட் ஸ்டோரி, ஆல் தி பெஸ்ட், குட் ஜாப். ஒன் மோர் பர்சன்.